ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம், இனிப்பு தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டயத்தில் குழு வைக்கிறப்பெல்லாம் நம்ம பிரசாதமாக செய்யலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிப்போம். இதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ செய்ய ஆரம்பிப்போம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அதில் முந்திரி பாதாமெல்லாம் வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கவும் அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். நம்ம ரைஸ் அளவெடுத்த கப்லே 1 கப் தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ அந்த நெய்யில் அந்த தேங்காயை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த தேங்காயை ஒரு பாத்திரத்தில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு அதை பொரிச்சுக்கலாம். இதோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் இந்த 2 நிமிஷம் இந்த நெய்யில் வறுத்துக்கணும். வறுத்த பிறகு அதில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம். 2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். 1 கப் ரைஸ் எடுத்திருந்தோம், 2 கப் ஊற்றிக்கிறோம். இப்போ அந்த தேங்காய் பாலில் அந்த ரைஸ் நல்லா வேகணும். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆகும், வேகட்டும். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் வெதவெதையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதனை 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் இன்னும் வற்றணும். ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் சீனி சேர்த்துக்கலாம். 1 கப் சீனி சேர்த்துக்கிறேன். நம்ம ரைஸ் அளவெடுத்த கப்லேயே 1 கப் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சீனி நல்லா மெல்ட் ஆகி அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். இந்த ரைஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வற்றி ட்ரை ஆகி வரணும். இந்த தேங்காயையும் கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்மளுக்கு இனிப்பு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.